வணக்கம் மக்களே, இது உங்கள் ஏகே ஸ்டார் தமிழ். இன்னைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் நம்ம யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேங்க. கூடவே உங்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நம்ம விநாயகரை போய் பார்க்கணும்னா கோவிலில் வந்து ஒரு விநாயகர் பார்க்கலாம், விநாயகர் கோவிலில். இது பெரிய பெரிய கோயில்களில் போய் பார்க்கணுன்னா குறைந்தது ரெண்டு விநாயகரை பார்ப்போம் நாம். அதுவும் எப்படி, ஃபஸ்ட்டு கோஷ்டத்தில் வந்து நர்த்தன கணபதி இருப்பார், அதுக்கப்புறம் பிரகாரத்தில் வந்து இன்னொரு விநாயகரை வந்து நம்ம தரிசிக்கலாம். ஆனால் ஒரே கோயிலில் 14 விநாயகர்களை பார்க்க முடியுமா? முடியும். அது எங்கன்றது தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்க. விநாயகர் சதுர்த்தி அதிகமாக விநாயகரை பற்றி இது வரைக்கும் நாம் தெரிஞ்சிக்காத ஒரு அற்புத தகவலோட வந்திருக்க. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா, இந்த தகவலை முழுசாக தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு எப்போவுமே உங்கள் ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா மதுரைக்கு அருகில் தென்கிழக்கு வைகையாற்றின் தென்கரையில் அமைந்திருக்குங்க. திருப்பூவனம்னு சொல்கிற திருப்பூவனம் இந்த தலத்தில் தாங்க மொத்தம் 14 விநாயகர் இருக்காங்க. கோபுர விநாயகர், குடைவரை விநாயகர், அனுமதி பெற்று காரியத்தில் இறங்கி நம்மளோட காரியம் சித்தி அடையிறதுக்காக ஒரு விநாயகருக்கு, அவர் பேர் வந்து ஸ்ரீ அனுக்னே விநாயகர், ஸ்ரீ மகா கணபதி. இறந்த முன்னோரோட ஆத்மா சாந்தி பெறத்துக்காகவும் யாக சிறப்பாக அமையத்துக்கும் விநாயகர்கள் இருக்கிறாங்க. அதே போல் சூரியனார் வழிபட்ட ஸ்ரீ பாஸ்கர விநாயகரும் இரட்டை விநாயகரும் மொத்தம் 14 விநாயகர்கள் வந்து இந்த திருப்புவனம் கோவிலில் நம்ம எல்லாருக்குமே அருள் பாலிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 16 வகை கணபதி எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மலைக்கோட்டை அடிவாரத்தில் மாணிக்க விநாயகர், சன்னதியோட முகப்பு மண்டபத்தில் ஸ்ரீ சக்தி கணபதி, ஸ்ரீ சித்தி கணபதி, ஸ்ரீ துவிஜ கணபதி, ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி, ஸ்ரீ ஊர்த்துவ கணபதி, ஸ்ரீ பால கணபதி, ஸ்ரீ பக்தி கணபதி, ஸ்ரீ தருண கணபதி, ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி, ஸ்ரீ விக்ன கணபதி, ஸ்ரீ வீர கணபதி, ஸ்ரீ விஜய கணபதி, ஸ்ரீ ஹேரம்ப கணபதி, ஸ்ரீ சுப்ர கணபதி, ஸ்ரீ மகா கணபதி, ஸ்ரீ திருத்த கணபதின்னு மொத்தம் 16 வகையான கணபதிகள் வந்து நமக்கு திருச்சி மலைக்கோட்டையிலிருந்து இருக்கிற விநாயகர் கோயிலில் காட்சி தராங்க. அது மட்டும் இல்லாமல் விநாயகர் சபை அப்படின்னு ஒரு கோவிலில் மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை விநாயகர்னா ஒரு 11 விநாயகர்கள் வந்து விநாயகர் சபை இது ஒரு கூட்டமாக அங்கே இருக்காங்க. உண்மையில் சொன்னால் ஆச்சரியமான விஷயம் தாங்க. இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுக்கான கதை என்ன, வரலாறு என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். விஷ்ணு வந்து ஒருத்தமே அரக்கர்களை அழிச்ச தோஷத்தால் அவர்கிட்ட இருக்கிற 16 செல்வங்கள்லேருந்து 11 வகையான செல்வங்களை இழந்துட்டார். ஸோ அந்த 11 வகையான செல்வங்களை மீட்டு எடுக்கிறதுக்காக சிவபெருமான் நோக்கி தவ வந்தார். சிவபெருமான் வந்து சொன்னார், என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து திருப்பாசூர் வாசீஸ்வரர் கோயிலில் வந்து, ஓகேவா, திருப்பாசூர் வாசீஸ்வரர் கோவில் வந்து 11 விநாயகர்களை வந்து பிரதிஷ்டை செஞ்சு வணங்கி வந்தீங்கன்னா உங்களோட இழந்த செல்வங்களை வந்து மீட்கலாம் அப்படின்னு சிவபெருமான் வரம் கொடுத்து அவர் அந்த மாதிரி பிரதிஷ்டை செஞ்சு தன்னோட செல்வங்களை மீட்டெடுத்ததாக வரலாறு கதைகள் சொல்லுதுங்க. இதை உணர்த்துற வகையில் தான் இந்த கோவிலில் திருப்பாசூர் வாசீஸ்வரர் கோயில் வந்து மொத்தம் 16 விநாயகர்கள் வந்து ஒரே மண்டபத்தில் வந்து காட்சி தராங்க. இந்த மண்டபம் இந்த மாதிரி 11 விநாயகர்கள் வந்து ஒரே நேரத்தில் நம்ம காட்சி தரனால இந்த இடத்துக்கு பேர் வந்து விநாயகர் சபைன்னு பேர் வச்சுருக்காங்கங்க. மொத்தம் எத்தனை எப்படி இருக்க விநாயகர் காட்சி தராருன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் வந்து 3 விநாயகர்கள் வந்து கிழக்குன்னு பார்த்தோம். இவங்களுக்கு பின்புறத்தில் 2 விநாயகர்கள் சிறிய விநாயகர்களுடனும், நடுவில் வந்து ஒரு பெரிய விநாயகர்களும், இடப்புறத்தில் மொத்தம் 5 விநாயகர்களும், மொத்தம் 11 விநாயகர்களும் விநாயகர் சபையாக நமக்கு காட்சி தராங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்சிருக்காத ஒரு விஷயமாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேங்க. இன்றைய தினத்தில் விநாயகருடன் நல்லாசியோடு உங்கள் எல்லாருக்கும் கிடைச்சி உங்கள் நீங்கள் எல்லோரும் சுகபோகமாக வாழவும் நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.